நவம்பர் 27 மாவீரர் நாள். இந்த வணக்க நிகழ்வு என்பது ஒரு வீர வழிபாடு. தமிழ் தேசிய மக்களின் இறையாண்மையை மீட்பதற்கும் காப்பதற்குமாக போராடி வீரச்சாவை தழுவிக்கொண்ட அநீத மனிதர்களினுடைய வரலாறு. பேசாத பொருளை பேச துணிந்தவர்களின் வரலாறு. நமக்கென்று ஒரு நாடு இல்லை என்றால் சுதந்திரம் இல்லை என்றால் நாம் அடிமையாக வாழ மீறி தன்மானம் இழந்து தலைகுனிந்து வாழ மீறி பயந்து பயந்து பதட்டத்துடன் வாழ மீறி படிப்படியாக தமிழ் மக்கள் அழிந்து போக நேரிடும். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து பேரழைப்பில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்ற நம்முடைய தலைவர் முன்வைத்த முழக்கத்திற்கு ஏற்ப தங்களின் இன்னுயிரை தாயக விடுதலைக்காக தந்தவர்கள் நமது மாவீரர்கள். அவர்களை நெஞ்சத்துள் வைத்து நேசித்து போற்றுகிற ஒரு புனித நாள் இன்று. அவர்களுடைய ஈகத்தை வீரத்தை அடுத்தடுத்து வருகிற தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வள்ளுவ பெருமகனார் தன்னுடைய மறைமொழியில் கூறியதற்கேற்ப செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு என்கிறார். தமிழ் இனத்தில் பிறந்த ஒன்றை தவிர வேறு எந்த பலனையும் பயனையும் நமது மாவீரர்கள் அனுபவித்ததில்லை. ஆனால் அந்த இன மக்களுக்காக, அவர்களின் விடுதலைக்காக, அவர்களின் சுதந்திர வாழ்க்கைக்காக தங்கள் இன்னுயிரை தந்தவர்கள். அதற்கு வையகமும் வானகமும் ஒப்பாகாது என்று தன் மறைமொழியில் கூறு. என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் அருமை பெற்றோர்களே, என் உயிருக்கையே என் சொந்தங்கள், சுதந்திரமற்ற ஒரு நாட்டிற்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறார் ரூசோ. சுதந்திரமில்லாத நாடு வெறும் காடு என்கிறார் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் அவர்கள். சுதந்திரம் என்ற சொல்லிக்கு அர்த்தம் தெரியாதவர்களுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறார் ஓசை மாத்தி. பறவைகளுக்கு இறக்கை போல
மனித உடலுக்கு முதுகெலும்பு போல வண்டிக்கு அச்சாணி போல ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறார். இளைய புரட்சியாளர் பகத்சிங் சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை என்கிறார். நம்முடைய தலைவர் சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றது என்கிறார். அப்படி தங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிய வீரர்கள் தான் நம்முடைய மாவீரர்கள். பயம் என்பது பலகீனத்தின் வெளிப்பாடு, அது கோழைத்தனத்தின் கோலம், உறுதிக்கு எதிரி என்கிறார். மனித பலகீனங்களுக்கெல்லாம் பயமே மூல காரணம். எனவே மரண பயத்தை வென்றவன், அதை கடந்தவன் தான் மனச்சிறையில் இருந்து விடுதலை அடைகிறான், அவனே மாவீரனாகிறான் என்கிறார் நம்முடைய தலைவர். நம்முடைய அண்ணன் திலீபன் அவர்கள், மரணம் என்பது வாழ்வில் ஒருமுறைதான் வரும், ஆனால் அந்த மரணத்திற்கு பயந்து மானத்தை இழந்து வாழ முடியுமா? இறப்பதற்கு பயந்து இனத்தை அழியவிட முடியுமா என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார். ஒரு எளிய கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே நம் தலைவர் நமக்கு முன் வைத்தது, நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும். இந்த தத்துவ முழக்கம்தான் நமது மாவீரர்களை மண்ணின் விடுதலைக்காக மரணத்தை தழுவச் செய்தது. ஏன் அவர்கள் மாவீரர்கள்? நாளையை உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் விழித்துக் கொண்டிருந்தார்கள். நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுவாசித்த காற்றை நிறுத்திக் கொண்டார்கள். அவர்கள் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் இல்லை அன்பு மக்களே, அழுதவர்களுக்காக செத்தவர்கள். அதனால் அவர்கள் மாவீரர்கள். கால்களை இழந்து களத்திலே நின்றார்கள். காரணம், நாளை மலரும் சுதந்திர தனித்தமிழ் ஈழத்தில் என் உடன் பிறந்தார்கள், என்னை போல் அடிமையாக இல்லாது சுதந்திரமாக நடக்கட்டும் என்பதற்காக அவர்கள் கால்களை இழந்து போராடினார். கைகளை இழந்தும் களத்தில் நின்றார்கள். காரணம், நாளை என் தாய் நாடு தமிழீழத்திலே நம்முடைய தேசிய கொடி விண்ணை நோக்கி பறக்கிற போது ஏறுகிற போது கையொலி எழுப்பி என் மக்கள் கொண்டாட்டம் என்பதற்காக அவர்கள் கைகளை இழந்து போராடினார்கள். கண்களை இழந்தார்கள், ஆனாலும் களத்திலே நின்றார்கள். காரணம், நாளை மலரும் சுதந்திர தமிழீழத்தை எனக்கும் பின்னே வருகிற தமிழ் தலைமுறை தம்பிதங்கைகள் பார்க்கட்டும் என்பதற்காக அவர்கள் பார்வையை இழந்தும் களத்தில் நின்றார்கள். அதனாலே அவர்கள் மாவீரர்கள். தேச எல்லையிலே உயிர் வேலையாக நின்று தேசத்தை பாதுகாத்தவர்கள் என்பதாலே அவர்கள் மாவீரர்கள். தமிழர்கள் ஒரு வீரன் தெரிந்த மரவீரர். உலகில் மிகப்பெரிய நாடுகளின் விடுதலைக்கு கூட இத்தனை ஆயிரம் பேர் உயிரியம் செய்ததில்லை உடன் பிறந்தார்கள். இவ்வளவு பெரிய நிலம் இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு கூட இத்தனை ஆயிரம் பேர் உயிர் தியாகம் செய்திருக்க மாட்டார். ஒரு சின்ன நிலப்பரப்பு தமிழ் ஈழம் என்கிற நம் தாயகம். 50,000 மேற்பட்ட வீர மரபர்கள் தங்கள் இன்னுயிரை கொடையாக கொடுத்திருக்கிறார்கள்.
அது கொடை தற்கொடை. மாவீரர்களின் சாவு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்லது சரித்திர நிகழ்வு, அது அர்த்தமற்றது அல்ல. உயர்ந்த லட்சியத்தை உயிர்த்தலை செய்த ஒரு நிகழ்வு. நம் தலைவர் நமக்கு கற்பித்ததுதான், சாக பயந்தவன் சரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான்.